குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள். பிரபஞ்சத்தில் ஜொலிப்பவர்களில் நான்காவது நபராக சச்சின் டெண்டுல்கர் பற்றிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு வர்றோம். கிரிக்கெட் உலகத்துடைய நிபுணர்கள் எல்லாம் அவரை ஒரு ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானோடு ஒப்பிடுறாங்க, டான் பிராட்மேன் அப்படிங்கிறவரோட. நமக்கெல்லாம் வந்து சாதாரணமாக குடும்பத்தில் யாராவது ஒரு சாதனை படைச்சிருக்காங்க, ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க, அவங்களோட ஒப்பிட்டு நீயும் அதை அவங்களுடைய சுபாவங்களோட இருக்க, அவங்கள மாதிரியே நீ வந்து பவர்ஃபுல்லாக இருக்க, உன்னோட கேரக்டர்லாம் அப்படி தான் இருக்குது அப்படி இப்படின்னு ஒப்பிட்டு பேசுனா நமக்கு ஒரு குதூகலம், ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே ஏற்படும். அதே மாதிரி சச்சினுக்கு அந்த உணர்வுகள் ஏற்படுது. ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானோடு தன்னை ஒப்பிடுகிறார்களே அப்படின்னு சச்சின் நினைக்கிறாரு. இப்போ முதல்ல அந்த ஜாம்பவான் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவில். கிரிக்கெட் உலகின் பிதாமகராக எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்படுகிறவர் தான் சர் டான் பிராட்மேன். தான் விளையாடின ஆட்டங்களில் எல்லாத்துலேயுமே 100, 200, 300களாக குவித்த சூரர் அவர். 1996 உலகக்கோப்பையில் இந்தியா ஆஸ்திரேலியா ஆட்டம் சச்சின் அபாரமாக விளையாடி 90 ரன்கள் எடுக்கிறாரு. அந்த போட்டியை தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்காரு சர் டான் பிராட்மேன். உடல் தளர்ந்த 88 வயசில் இருக்காரு. தனியாத கிரிக்கெட் ஆர்வத்தினால தற்கால கிரிக்கெட்டர்கள் எப்படி விளையாடிட்டுருக்காங்கிறத கூர்ந்து கவனிச்சிட்டு வர்றாரு. சச்சினை பற்றி அவர்கிட்ட யாரோ ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த போட்டியில் சச்சின் விளையாடுறத பார்க்கும்போது தன்னுடைய ஆட்டத்தை பார்க்கறது மாதிரியே அவருக்கு ஒரு உணர்வு தோன்றி இருக்கிறது. அவர் மனைவி ஜெஸ்ஸியை கூப்பிட்டு சொல்கிறாரு, வந்த உடனே விளையாடிட்டுருக்கு இந்த பையனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பையனுடைய ஆட்டத்தை பார்க்கும்போது நான் விளையாடுற மாதிரியே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. சச்சினுடைய ஆட்டத்தை உன்னிப்பாக அவங்களும் கவனிக்கிறாங்க, அதை ஆமோதிக்கிற விதமாக அவங்களும் தலையாட்டுறாங்க. ஆமாம், உங்கள் ஆட்டத்துக்கும் இவருடைய ஆட்டத்துக்கும் பல ஒத்துமைகள் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதற்கு பின்னாடி சச்சின் விளையாடின சில போட்டிகளை வீடியோவில் போட்டு பார்க்குறாரு. 88 வயசில் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கிரிக்கெட் மேலே எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கணும். அந்த நேரத்தில், உடல் தளர்ந்த நேரத்தில் கூட வீடியோவாவது அந்த பையனுடைய விளையாட்டை போட்டு பார்த்து ரசிக்கணும்னு நினைக்கிறாருன்னா பார்த்துக்கோங்க. தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள்ட்டெல்லாம் சச்சினை பற்றி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சச்சின் என்ன மாதிரியே விளையாடுறாருன்னு எனக்கு தோணுது. அவருடைய ஆட்டத்தை ஒவ்வொரு தரம் பார்க்கும்போதும் நான் இப்படி தான் விளையாடியிருப்பேனோ அப்படின்னு நான் என்னையே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. 1996 மே மாதத்தில் டான் பிராட்மேனுடைய பேட்டி ஒன்றை ஆஸ்திரேலிய தொலைக்காட்சி ஒளிபரப்புகிறாங்க. அதில் சச்சின் பற்றிய தனது கருத்தை பிராட்மேன் வெளியிடுறாரு. ஓப்பனாக சொல்கிறாரு, கிரிக்கெட் உலகமே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போயிடுது, பிராட்மேனை போல ஒரு விளையாடக்கூடிய இன்னொரு நபர் இருக்கிறாரா, அது எப்படி இருக்க முடியும்னு உலகம் பூரா சச்சினுடைய பேரும் புகழும் பரவ ஆரம்பிக்குது. நவீன கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு சகாப்தமாக நிலை பெற்றிருக்கக்கூடிய டான் பிராட்மேன் தன்னோட இன்னொரு வீரரை ஒப்பிட்டு சொல்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய கௌரவமாக சச்சினுக்கு இருக்கும். இது பற்றிய செய்திகள் எல்லாம் இந்தியாவை அடைஞ்ச உடனே சச்சின் உடனடியாக தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறார், தன்னுடைய நன்றியையும் தெரிவிக்கிறாரு. என்னுடைய இத்தனை ஆண்டு கிரிக்கெட் வாழ்க்கையில் நான் பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய பாராட்டும் கௌரவமும் சர் டான் அவர்கள் என்னை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் தான். அவருடைய இந்த கருத்தை நான் ஒரு பொக்கிஷம் போல சேகரித்து வச்சுக்குவேன். டான் பிராட்மேனோட ஒப்பிடத்தக்க ஒருவர் இதுவரைக்கும் பிறக்கவே இல்லை, இனிமேலும் பிறக்க போவதே இல்லை. ஆனால் தயவு செய்து என்ன அவரோட ஒப்பிடாதீங்கன்னு தன்னடக்கத்தோட ஒரு பேட்டியில் அவர் குறிப்பிடுறாரு. எவ்வளவு ஒரு அற்புதமான தன்னடக்கம் மிகுந்த ஒரு நபராக இருக்காருன்னு நம்ம இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது புகழோட உச்சத்தில் எட்டுன ஒருத்தவங்க சர் டான் பிராட்மேன் விளையாட காலம் வேற, அவர் காலத்தில் ஒரு பெரிய ஜாம்பவான், இந்த காலத்தில் நான் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கேன்னு தான் நினைப்பாங்க. அதை வெளியிடுறாங்களோ இல்லையோ அடுத்தவங்களை பெருமையாக பாராட்டி தனக்கு முன்னாடி வந்த அனுபவம் மிக்க ஒருவரை பாராட்டி பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க, அமைதியாக வேணால் இருந்துருவாங்க. ஆனால் சச்சின் பாருங்கள், அந்த இடத்துல என்ன அவரோட தயவுசெய்து ஒப்பிடாதீங்க, அவர் அவர் தான், அவர் மாதிரி ஒருத்தர் பிறக்க முடியாதுன்னு அடக்கத்தோடு சொல்கிறாரு. அந்த அடக்கத்தை குழந்தைகள்லாம் கற்றுக்கணும். எவ்வளவு தான் உயர உயர நம்ம பறக்கக்கூடிய நிலைக்கு போனால் கூட நம்ம அந்த அடக்கத்தோடு இருந்தால் மட்டும்தான் நம்மளை காலத்துக்கும் மக்கள் மறக்க மாட்டாங்க. அந்த ஒரு தனித்துவமான அந்த கேரக்டரை நம்ம வெளிப்படுத்தணும். இந்தியாவிலும் ஷார்ஜாவிலுமாக 1998 சச்சின் தனி மனிதராக பலமான ஆஸ்திரேலிய அணியை அடித்து துவச்சி பிழிஞ்சு காய போட்டு இது எல்லாத்தையுமே டான் பிராட்மேன் தொலைக்காட்சியில் பார்த்து ரசிக்கிறார். அவர் வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட தன்னுடைய அணியில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர்கள்லாம் திணறாங்கன்னு பார்க்கும்போது கூட
அவர் வந்து எதிரணியில் விளையாடிட்டு இருந்த சச்சினுடைய விளையாட்டு அபாரமான அந்த திறமை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பிரமிச்சு போய் ரசிக்கிறார் அவர். பார்வையாளர்கள் அதாவது இதுக்கு முன்னாடி சாதனையாளர்களாக பல பேரும் இடம்பெற்றிருக்கிறாங்க. பாரி ரிச்சர்ட்ஸ், ஆர்தர் மோரிஸ், கேரி சாபர்ஸ் அப்படின்னு இப்படி பல சிறந்த வீரர்களுக்கு இணையாக சச்சினுடைய விளையாட்டு இருக்குன்னு சொல்லி அவர் பல பேரோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு ஒவ்வொரு பால் அவர் ஃபேஸ் பண்ணும்போதும் இது இவர் மாதிரி இருக்குது, அது அவர் மாதிரி இருக்குன்னு பெரிய பெரிய சாதனை படைத்தவர்களோடு அவர் ஒப்பிட்டு பிரமிச்சு போகிறாரு. அதற்கு பின்னாடி சச்சின் விளையாடுற எந்த ஒரு போட்டியையுமே பிராட்மேன் தவற விடுறதே கிடையாது, தொடர்ச்சியாக பார்த்து ரசிச்சிருந்திருக்காரு. அப்போ தான் சச்சின் ஆடுறத நேரில் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் அவருக்குள்ளே வருது, அதை நேரடியாகவே தெரிவிக்கிறாரு. அவருடைய சொந்த ஊராகிய அடிலைட்லேயே சச்சின் ஏற்கனவே ஒரு முறை விளையாடி இருக்கிறார். அந்த நேரத்தில் பிராட்மேனுடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாத ஒரு நேரமாக இருந்ததுனால அந்த போட்டியை அவரால் போய் பார்க்க முடியல. மீண்டும் சச்சின் ஆஸ்திரேலியாவுக்கு விளையாட வர்றதுங்கிறது 1999 இறுதியில் தான் அப்படிங்கிறது சர் டான் பிராட்மேனுக்கு தெரிய வருது. அது வரைக்கும் அவரால் பொறுத்துட்டு இருக்க முடியல, சச்சினை உடனே பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் அவருக்குள்ளே வந்துடுது. அதை தெரிவிக்கிற விதமாக 1998 ஆகஸ்டில் பிராட்மேன் தனது 90வது பிறந்த நாளை கொண்டாடுறாரு. அந்த விழாவில் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அழைப்பை சச்சினுக்கு அனுப்புகிறாரு. உடனடியாக இதுதான் எப்போ எப்போன்னு காத்துட்ருக்கிற ஒருத்தருக்கு கரும்பு தின்ன கூலியான்னு நம்ம கேட்போம் இல்லையா. இவர் வாயாலேயே நம்மளை ஒரு இன்வைட் பண்ணிட்டாரே, அடுத்த செகண்டு அந்த விமான டிக்கெட் வர்றதுக்காக வெயிட் பண்ணலை, அந்த விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகணும்னு வெயிட் பண்ணலை, அந்த செக்இன், 1008 ஃபார்மாலிட்டிஸு, விசா ப்ராசஸ்ஸு, இப்படி அப்படி இதெல்லாம் அவர் யோசிக்கலை. இமீடியட்டாக அவர் ஒரு ரெக்க முளைச்ச மாதிரி உணர்ந்து அடுத்த செகண்டு டான் பிராட்மேன் முன்னாடி மானசீகமாக போய் நின்றுறாரு. ஆனால் அந்த டேக் ஆஃபு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு தான் அங்கே போகிறாரு ஃபிசிக்கலாக. ஆனால் மென்டலி அவர் முன்னாடி அடுத்த செகண்ட் போய் நிற்கிறாரு சச்சின். அங்கே எப்படி என்ன நடக்குது, இருவரும் மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருவர் மீட் பண்ணிக்கும் போது அந்த இடத்துல என்னெல்லாம் பேசிக்குவாங்க, எப்படியெல்லாம் அவங்க அவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிப்பாங்க, சுவாரஸ்யமான அந்த பதிவுக்காக நம்ம ஒரு நாள் காத்திருக்கலாம். பிரபஞ்சத்தில் ஜொலிப்பவர்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் உள்வாங்கி கிரகித்து கொண்டு அதை அடுத்த சந்ததிக்கு விட்டு செல்வோம். இந்த அழகிய மாலை பொழுது இனிய மாலை பொழுதாக அமைந்திட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள். நன்றி.